வெல்கம் டு தன்யாஸ் கிளாசிக் கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம உப்மா செய்ய போகிறோம். அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கு இந்த ஒரு ஆளாக்கில் வந்து ஃபைன் சூஜி, நல்ல சன்னமான ரவை இந்த ஆளாக்கில் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஆளாக்கு ஃபைன் சூஜி நல்ல சன்னமான ரவை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் இது வந்து பன்சி ரவை, இது ஒரு ஆளாக்கு எடுத்துக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கிறேன், ரவையை இதில் விட்டுக்கலாம். நெய் போட்டிருக்கேன், வறுத்துக்கலாம். ரவை வறுபட்டுருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் விட்டுக்கிறேன். ரவை வறுபட்டுருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், கடுகு பொரியுது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், வதங்கட்டும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு, இந்த தக்காளியும் அதோடு சேர்த்துடலாம். இப்போ 1:3 நான் தண்ணியை வந்து மெஷர் பண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், அதை அதில் விட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயத்தோடு சேர்ந்து கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை இதோடு சேர்த்து கிளற வேண்டியது தான். இந்த பன்சி ரவை ஒரு பங்கும் வெள்ளை ரவை ஒரு பங்கும் போடுறதுனால என்னென்னா, இது அப்படியே உதிரி உதிரியாக கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வரும். அதனால தான் இது ரெண்டையும் சேர்த்து போடுறது. ட்ரை பண்ணி பாருங்கள், வேகட்டும், மூடி வச்சிடலாம். சூப்பராக வெந்துடுச்சு. உப்புமாவா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க. இப்போ இது மேலே கொத்தமல்லி போட்டுடலாம். அப்படியே ஹோட்டல் மாதிரி
தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிடுறேன்.